கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்த ஐபிஎல் தொடர் இன்று தொடங்க போகுது. சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி முதல் மேட்ச்ல மோத போறாங்க. இந்த ஐபிஎல் சீசன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் யாருன்றத பத்தின வீடியோ தான் இது. இந்த வீடியோ முடிவுல இந்த ஐபிஎல் சீசன்ல பிளே ஆப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகக்கூடிய டாப் 4 டீம்ஸ் என்னன்றத பத்தியும் சொல்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஐபிஎல் முடிஞ்ச 10 நாட்கள்ல வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் யுஎஸ்ஏல டி20 வேர்ல்ட் கப் தொடங்குது. ஐபிஎல்ல இந்தியன் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பிளேஸ் இந்தியன் ஸ்குவாட்ல நிலைநிறுத்தும். இதுல நம்ம முதல்ல பார்க்க போற ரெண்டு பிளேயர்ஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ரிங்கு சிங். போன ஐபிஎல் எமர்ஜிங் பிளேயர்ஸா இருந்த இவங்க ரெண்டு பேருமே இந்த ஐபிஎல் ஆர்ஆர் மற்றும் கேகேஆர்ல ஸ்டார் பிளேயர்ஸ். இதுல யசஸ்வி ஜெய்ஸ்வால் கிட்டத்தட்ட இந்திய அணி ஓபனிங் ஸ்பாட் உறுதிப்படுத்தி இருக்காரு. ஆனா சுப்மன் கில் மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் ஆகியோரும் ஓபனிங் ஸ்பாட்டுக்கு இங்க போட்டி போறவங்களா இருக்காங்க. ரோஹித் சர்மா டி20 வேர்ல்ட் கப் கேப்டனா தொடருவார்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில அவர் கூட ஓபனிங் யார் இறங்குவாங்கன்ற கேள்வியும் நமக்கு இல்லாம இல்ல. சோ போன ஐபிஎல்ல கொடுத்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வால் கொடுக்கும் பட்சத்துல அவர் வேர்ல்ட் கப் இந்தியன் டீம் ஓபனிங் ஸ்பாட்ட சுப்மன் கில் மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட இருந்து தட்டி பறிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதே போல ரொம்ப நாளா வெற்றிடத்துல இருந்த ஷார்ட் ஃபார்மட்ல இந்தியன் டீமுக்கு கிடைச்ச ஒரு சாலிடான பினிஷர் ரிங்கு சிங். ரிங்கு சிங்க பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பவர் ஹிட்டர் அண்ட் நல்லா ஃபீல்டிங்கும் பண்றாரு. பட் பவுலிங் அவரால் பண்ண முடியுமான்னு தெரியல. சோ அவரோட எக்ஸ் ஃபேக்டர் பேட்டிங் மட்டும்தான். கண்டிப்பா நம்ம இந்தியன் டீமுக்கு ஒரு பவர் ஹிட்டர் டெத்து ஓவருக்கு தேவைப்படுது. அதுக்கு 100% சரியான நபர் நம்ம ரிங்கு தான். அதே சமயம் ஆரம்பத்துல விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டா நிதானமா இன்னிங்ஸ் பில்ட் பண்ண வேண்டிய கட்டாயமும் அவருக்கு இருக்கு. குறைந்தது உலக கோப்பை தொடங்குவதற்கு 20 நாட்களுக்கு முன்பா வெஸ்ட் இண்டீஸ்க்கு சென்று அடைஞ்சு அங்கிருக்கும் கண்டிஷன்ஸ்க்கு பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும். இது நான் ஆசைப்படுறது. பட் கண்டிப்பா பிசிசிஐ இதை செய்யாது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. இவங்க இரண்டு பேருக்கு பிறகான ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு பிளேயர் ருத்ராஜ் கெய்க்வாட். ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இந்த ஐபிஎல் சீசன் ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்தியன் டீம்ல அவரோட ஓபனிங் ஸ்பாட்டுக்கு ஏகப்பட்ட போட்டிகள் இருக்கு. சுப்மன் கில் மற்றும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவருக்கு முன்னாடி இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரையும் விட ஒரு சாலிடான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறாரு. சிஎஸ்கே அணியின் புதிய கேப்டனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதால அவருக்கு கூடுதல் பொறுப்பும் இப்ப கூடியிருக்கு. சோ கேப்டனா டீமை வழிநடத்த வேண்டியதோட லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட் இன்னிங்ஸ் பல ஆட வேண்டியதா இருக்கும் ருத்ராஜுக்கு. குஜராத் டைட்டன்ஸ் அணி கேப்டன் சுப்மன் கில் இதே நிலைமை தான். சோ இவங்க ரெண்டு பேர்ல யாரு தங்கள் அணியை சிறப்பா வழி நடத்த போறாங்க, அதே சமயம் டி20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடுக்கு குவாலிஃபை ஆகக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் தர போறாங்கன்னு பார்க்கலாம். இவங்களை போலவே அஷ்தீப் சிங், த்ருவ் ஜுரல், ரவி பிஷ்ணோயின் பல இந்திய வீரர்களுக்கு இந்திய டி20 உலகக்கோப்பை அணியில இடம் பிடிக்க இந்த ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் முக்கியமானதா பார்க்கப்படும். இவங்க இல்லாம ஸ்ரேயாஸ் அய்யர் மற்றும் இஷான் கிஷன் இருவரோட பிசிசிஐ கான்ட்ராக்ட் சமீபத்தில் கேன்சல் செய்யப்பட்டுச்சு. இப்ப இவங்களோட இடம் இந்திய அணியில கேள்விக்குறியா இருக்கு. சோ இவங்க ரெண்டு பேரும் இந்திய அணிக்கு தங்களோட திறமையை நிரூபிச்சு மீண்டும் இடம் பிடிக்க இந்த வருடம் கடுமையா உழைச்சாகணும். ரோஹித் சர்மாவை எம்ஐ கேப்டன்சில இருந்து ரிமூவ் பண்ணாங்க எம்ஐ நிர்வாகம். என்னையோட கேப்டன்சில இருந்து ரிமூவ் பண்ணீங்கன்ட்டு கண்டிப்பா ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் ரோஹித் கொடுப்பாரு, அதையும் நம்ம பார்ப்போம். அண்ட் நம்ம தலை தோனி, அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது எல்லா மேட்ச் ஹெலிகாப்டர் பார்க்கணும், அவ்வளவுதான். இந்த ஐபிஎல்ல எல்லா டீமுமே ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கு. சோ ஒன் சீட் மேட்சஸ் அவ்வளவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஐபிஎல் எதிர்பார்க்கறதும் சீட்டேஜ் மேட்சஸ் தான். இந்த வருடம் கண்டிப்பா காம்படிட்டிவான மேட்சஸ் நிறையவே இருக்கிற ஐபிஎல் சீசனா இது இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் என்னோட டாப் 4 டீம்ஸ் பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகக்கூடியவங்க யார் யார்? சுவாரஸ்யமான விஷயங்கள்ல யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் லாங் ஃபார்ம் ரெண்டு ஃபார்மேட்லயும் டெய்லியும் போஸ்ட் பண்றேன். சோ அந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க.